வெல்கம் டு டிஎஸ்கே டெக். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் அழுத்திக்கோங்க. இப்போ நம்ம போடுற வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து போர்ரோல் கூடை சிவன் கண் கூடை போட்டு விட்ருக்கேன் அடிப்பாகம். இப்போ வந்து சுற்றி வர்ற பாகம் வந்து இப்போ போட்டு விட்றேன். இது பாகம் டூ, பாகம் ஒன்று ஏற்கனவே உங்களுக்கு போட்டு விட்ருக்கேன். இந்த பாருங்கள், இது மாதிரி தான் அடி போட்டு உங்களுக்கு வீடியோ முன்னாடி போட்டு விட்ருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து சுற்றி வர்ற வீடியோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம சுற்றி வர போகிறோம். எப்படி சுற்றி வர்றதுன்னு பார்க்கலாம். நான் வந்து கார்னர்லேருந்து நான் வந்து ஆரம்பிக்க போகிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு இந்த சிவன் கண் கூடைக்கு வந்து ஒயர் சேர்த்து நம்ம போடணும். புதுசாக ஒயர் ஒன்று சேர்க்கணும், மூணு பக்கம் சேர்த்துக்கலாம். ஒரு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற இடத்துல நம்ம ஒயர் சேர்க்கலை, மூணு ஒயர் மட்டும் சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல ஒயர் சேர்க்காமல் இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், டபுளாக ரெண்டு சோடியாக இருக்குது. அதனால் நான் சிவன் கண் போட்டு ஆரம்பிக்கிறேன். கொஞ்சமாக இந்த பக்கம் விட்டுட்டு ஒயர் மடித்து திருப்பி விட்டு சிவன் கண் எப்படி அடியில் எப்படி போடுவோமோ போட்டோமோ அதே மாதிரி தான் சைடும் சுற்றி வரும்போதும் அப்படி தான் வரும். இப்போ சிவன் கண் போட்டு நான் ஆரம்பிச்சிருக்கிறேன். அப்புறமா அடுத்த நாட்டு வந்து சாதா நாட்டு வரும், நார்மல் நாட்டு, பாக்ஸ் நாட்டு. வேறு மடித்து அப்படி போட்டுக்கணும். இதே மாதிரி தாங்க ஃபுல்லாகவே வரும். ஒரு கண் சிவன் நாட்டும் ஒன்று வந்து சாதா நாட்டும் அந்த மாதிரியே மாற்றி மாற்றி போட்டுக்க வரணும். ஒயர் பிறண்டு வராமல் நல்லா திருப்பி விட்டு நல்லா பார்த்து போட்டுக்கோங்க. இன்னும் சிவன் நாட்டு ஒன்று சாதா நாட்டு ஒன்று அப்படி போடுறது மட்டும் நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க, நல்லா போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட் பாகம் ஒன்று ஒன்று நீங்கள் போய் பார்த்து போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற இடத்துல மட்டும் நம்ம ஒயர் சேர்க்க வேணாம், மிச்சம் மூணு பகுதியில் நம்ம ஒயர் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இங்கேருந்து பின்னி போய்ட்டு அடுத்த கார்னரில் ஒயர் சேர்க்கறது நம்ம பார்க்கலாம். சிவன் நாட்டு போடும்போது இதாங்க சிவன் நாட்டு, அப்போலேருந்து நமக்கு வந்து திருப்பி வரும். சாதா நாட்டு போடும்போது நேரம் அடித்து போடுவோம், சிவன் நாட்டு போடும்போது திரும்பி வரும். அது மாதிரி தான்
இப்போ பின்னி முடிச்சிட்டோம், கார்னர் வந்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு கார்னர் திருப்ப போகிறோம். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஒயரு ஃபுல்லாக அந்த லைன் ஒரு லைன் பின்னி வரும், அதனால் அந்த அளவு வச்சு நம்ம கட் பண்ணி கொஞ்சமாக விட்டு சொருகிறதுக்கு விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து நான் ஒயரை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த ஒயரை வச்சு இப்போது புதுசாக ஒரு ஒயர் சேர்க்க போகிறோம் பாருங்கள். அந்த நம்ம இங்கே ஒயர் பின்னுற அளவுக்கு ஒயர் விட்டு நம்ம பின்னணும். இதில் வந்து இந்த இடத்துல வந்து நான் சிவன் நாட்டு தான் போட போகிறேன். நம்ம பின்னி முடிக்கும்போது நான் சாதா நாட்டில் பின்னி முடித்தேன், அதை சிவன் நாட்டு போட்டு ஆரம்பிச்சுக்கிறேன். பின்னி முடிக்கும்போது நம்ம என்ன பின்னல் போடுறோமோ அதுக்கு அடுத்து இப்போ சிவன் கண் போட்டிருந்தா நம்ம வந்து நார்மல் நாட்டு போட்டு பின்னிக்கலாம். இப்போ நான் வந்து சிவன் நாட்டு போடுறேன், எனக்கு வந்து நார்மல் நாட்டோடு நான் முடித்தேன், அதனால் சிவன் நாட்டு போட்டு ஆரம்பிச்சுக்கிறேன். இதே மாதிரி தான் மூணு கார்னருக்கும் சேர்க்கணும். சேர்த்துட்டு அப்புறம் அந்த விட்டுருக்கிற ஒயர் எடுத்து சொருகி விட்டால் போதும். இது தனியாக பின்னிட்டு பார்த்தீங்களா, தனியாக இருக்கா, அதை எடுத்து சொருகிட்டு அப்படியே திருப்பி இப்போ வந்து சிவன் போட்டு நாட்டு போட்டுனா இப்போ அடுத்து சாதா நாட்டு போட்டு நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி சைடு பின்னும்போது இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டா பின்னுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க பின்னி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்ததுக்கு நம்ம ஒயர் சேர்த்துக்கலாம். மூணு கார்னருமே இதே மாதிரி தான் வரும், ஒயர் சேர்க்குறது வரும். அதே மாதிரி அதே அளவு வச்சு நம்ம ஒயர் கொஞ்சம் சொருகிறதுக்கு விட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து இன்னொரு கார்னருக்கு நான் பின்னிட்டேன். இப்போ அடுத்த கார்னர் நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஒரு கார்னரு பின்னினது எல்லாமே அதே மாதிரி தான் வரும், அதனால் நான் இந்த பக்கம் வந்துட்டேன். நீங்கள் மூணு ஒயர் சேர்க்குறதும் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. ஆரம்பிக்கிற இடத்துல வந்து நீங்கள் இது பண்ண வேணாம், சேர்க்க வேணாம். இப்போ வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து நார்மல் நாட் போட்டு சேர்க்குறேன் ஒயர். எனக்கு பின்னி முடிக்கும்போது சிவன் நாட்டில் முடித்தேன், அதனால் நார்மல் நாட் போட்டு நான் சேர்த்துக்கிறேன் அந்த ஒயர்.
இப்போ ஒரு லேன் சுற்றி வந்துட்டு ரெண்டாவது லேன் சுற்றுறோம். இப்போ ஒரு லைன் வந்து ஃபுல்லாக நாலு மூலையும் வளைச்சி வந்தாச்சு. நாலு கார்னரும் நம்ம வளைச்சிட்டோம், நாலு மூலையும் திருப்பியாச்சு. அதில் வந்து மூணு மூலைக்கு வந்து நம்ம வந்து ஒயர் வச்சு போட்டிருக்கோம். இப்போ வந்து ஆரம்பித்த இடத்துக்கு வந்து ரெண்டாவது லைனு திரும்புகிறோம். இந்த இடத்துக்கு மட்டும்தான் நம்ம ஒயர் வைக்கலை. இப்போ இதுலேருந்து இன்னொரு லைனும் உங்களுக்கு சுற்றி மூளை எப்படி வளைஞ்சு வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் போகிறேன். இதான் சிவநாட்டு. சிவநாட்டுக்கு வந்து மடிச்சுட்டு திருப்பி விட்டு எடுத்து போடணும். பாருங்கள், ஒரு பக்கம் எப்படி ஒயர் சேர்க்குறோமோ, ஒரு மூளைக்கு எப்படி ஒயர் சேர்க்குறோமோ அதே மாதிரி தான் மூணு மூளைக்கும் ஒயர் சேர்க்க வேண்டியது வரும். அதே மாதிரியே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஒயரை எடுத்து இங்கே கொஞ்சமாக விட்டு பின்னணும் பார்த்தீங்களா, எடுத்து சொறி விட்டுக்கணும். இதே மாதிரி நாலு பக்கத்துக்குமே வரும். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் விட்டு நம்ம ஆரம்பித்த அந்த ஒயரு இங்கே மூணு பக்கம் ஒயர் சேர்த்துருப்போம். அந்த மூணு பக்கத்துக்குள்ள ஒயரும் கொஞ்சம் கொஞ்சம் வரும். அந்த ஒயரை நீங்கள் சொறி விட்டுக்கணும். அது ஆரம்பிச்சு பின்னும் போதே சொறி விட்டுலாம். அப்போ சொருகல, இப்போ தான் சொருகுறேன். ஒவ்வொரு ஒயரும் பின்னும் போதே நீங்கள் சொறி விட்டுட்டு நீங்கள் பின்னிக்கலாம். இப்போ அதே மாதிரி நாலு ஒயரும் சொருகிறது வரும். நாலையும் எடுத்து சொறி விட்டுருந்தோம். ஒரு அஞ்சு ஆறு லைன் சொருகுனா போதும். சொருகிட்டு கட் பண்ணிடலாம் மீதி இருக்கிறத. பாருங்கள், அடுத்த கார்னர் திருப்ப வந்துட்டேன். இது வந்து இப்படி ஒயர் வச்சு போட்டோம்னா சிவனுக்கு நல்லா வரும். நம்மளுக்கு நம்ம அடுத்த லைன் பின்னும்போது எந்த இது வருதோ அதோட பின்னிக்கலாம். மாறி பின்னி வந்தாலும் உங்களுக்கு வந்து லைன் சிவன் கண் வராது. அப்போயிலே நீங்கள் தெரிஞ்சு மாற்றிக்கலாம். இப்போ வந்து இன்னும் அடுத்த கார்னர் வந்து திருப்புறேன். இது வந்து ரெண்டாவது லைன் போட்டுட்டு வரேன். நான் வந்து
பாருங்க, போட்டுட்டு சுற்றி வந்துட்டோம். ரெண்டாவது லைன் சுற்றி வந்து முடிச்சிட்டேன். இப்போ ஒரு எடுத்து இப்போ ரன்னிங் வேறு மடித்து நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து சாதா நாட்டு. சிவநாட்டுக்கு வந்து அந்த நாட்டு திருப்பி நம்ம பாருங்கள், அந்த நாட்டை திருப்பி ரன்னிங் வேறு திருப்பி விட்டு போடுறோம் பார்த்தீங்களா, இதுதான் சிவநாட்டு. பாருங்கள், ரெண்டு லைனும் சுற்றி வந்து முடிச்சிட்டேன். சுற்றி வந்து முடித்தோடனே நமக்கு நல்ல மூளை திரும்பி இருக்கிறது நல்லா தெரியும். இதுக்கு மேலே அப்படியே கண்டினியூவாக போட்டுக்கிட்டே வர வேண்டியதுதான். சிவநாட்டு ஒன்று சாதா நாட்டு ஒன்று அப்படி மாற்றி மாற்றி போடுறதான். ஒயர் மாற்றி போடும்போது மட்டும் நம்ம ஒயர் தேவையான ஒயர் மாற்றிக்கலாம். நம்ம ஒயர் மாற்றும் போது டபுள் கலர் மாற்றுறப்போ, நான் இது வந்து பாக்ஸ் பாக்ஸாக தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எத்தனை லைன் வேணுமோ அந்த லைன் படி நீங்கள் பின்னிட்டு நீங்கள் பாக்ஸ் மாற்றி போட்டுக்கலாம். இதில் வந்து ஒயர் சைன் பண்ணுறதும் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள், ரெண்டாவது லைன் போட்டு சுற்றி வந்துட்டேன். எப்படி மூளை வளைஞ்சி எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா, சிவன் கண் அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி தாங்க மேலே வரைக்கும் கூட நல்லா வரும். நாலு மூளை நல்லா வளைஞ்சி வந்திருக்குது. இதை அப்படியே நீங்கள் மேலே கண்டினியூவாக பின்னிக்கிட்டு வரலாம். இதுக்கு வந்து இந்த கூடைக்கு எவ்வளோ அளவு வெட்டணும் எல்லாம் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் போட்டிருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு பாக்ஸ் நான் பின்னி முடிச்சிட்டேன். ஒரு பாக்ஸுக்கு வந்து நான் எட்டு லைன் பின்னியிருக்கேன். எட்டு ஏழு அந்த மாதிரி பின்னிக்கலாம். நான் வந்து எட்டு பின்னியிருக்கேன். இப்போ வந்து அடுத்த ஒயரு சாண்டல் ஒயரு சைன் பண்ண போகிறேன். அதுக்கு எப்படி ஒயர் சைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த சைடுலேயே வச்சு சைன் பண்ணிடணும். இப்போ நான் சைடுலேயே வச்சு சைன் பண்ணுறேன். மூணு பின்னல் போட போகிறேன். எந்த ஒயர் நம்ம பின்னிக்கு போக போகிறோமோ அந்த ஒயர் அடியில் வச்சு கட் பண்ணுற உயரம் மேலே வச்சு நீங்கள் சைன் போட்டுக்கோங்க. இப்போ அது மாதிரி தான் நான் போடுறேன். வந்து மூணு பின்னல் பின்னினா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மூணு பின்னல் பின்னிக்கிறது அதுக்கு மேலே தேவையில்லை, மூணு பின்னல் போதும். இப்போ ரெண்டு ஒயரையும் வச்சு மூணு நாட்டு போட்டேன். மூணு நாட்டு போட்டு இப்போ இந்த பக்கம் பாக்ஸுக்கு ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு வந்து இப்போ ஒயர் வந்து நான் எந்த ஒயர் நம்ம பின்னணுமோ அந்த ஒயரை விட்டுட்டு இந்த ஒயரை கட் பண்ணிடணும். நான் வந்து இப்போ வந்து சாண்டல் பின்ன போகிறேன். அதுக்கு ஒயிலெட்டாக கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த இதை வச்சு பின்னியும் ஒரு ஏழு லைனு
போட்டுட்டு 7-8 லைன் போட்டு அதுக்கப்புறம் நமக்கு பாக்ஸ் வேறு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ரன்னிங் வேறு மடிக்கிறான், சுற்றுறான், போடுறான் பாருங்கள். இது சாதா நாட்டு. இப்போ சிவன் நாட்டு பாருங்கள் எப்படி மடிக்கிறேன்னு. ஒயர் எடுத்து மடிச்சுட்டு ரன்னிங் வேறு திருப்பி விட்டு இந்த ஒயருக்குள்ளே விட்டு போடணும். இவ்வளோ தாங்க பின்னல் வந்து ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பெரிய கூடை போடுறவங்க போட்டுக்கலான்னு இந்த வீடியோ போட்டுவிட்டேன். நீங்கள் பெரிய கூடை வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. எப்போதுமே ஒயர் கட் பண்ணும்போது நான் வந்து இந்த கூடைக்கு 8 அடி ஒயரும் சொல்லியிருக்கேன். 8 அடி ஒயரும் சைடு வந்து 15, 8 அடி ஒயரு நீளம் வந்து 40 ஒயர் போட்டிருக்கேன். இதில் வந்து 8 அடியில் வந்து 8 அடி கட் பண்ணும்போது சொருகிறதுக்கு நம்ம விட்டு தான் கட் பண்ணணும். எப்போதுமே நாங்கள் அளவு தான் சொல்லுவோம். 8 அடி சொன்னால் நீங்கள் 8 அடி கரெக்டாக கட் பண்ணுறது போட்டாலும் கூட கரெக்டாக வரும். நீங்கள் சொருகிறதுக்கு நீங்கள் விட்டு போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு எவ்வளோ உயரம் கூட வேணுமோ அவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் போட்டுட்டு நிறுத்திக்கலாம். இப்போ அடுத்த லைனு சைன் பண்ண போகிறேன். இப்போ வந்து கத்தரிப்பு கலர் ஒரு பாக்ஸ் நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து ஒயர் சைன் பண்ணுற பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து சாண்டல் சைன் பண்ண போகிறேன். அதனால் வேண்டி கத்தரிப்பு கலரை கீழே வச்சுருக்கேன். அடியில் வச்சு இந்த ஒயரை மேலே வச்சு நான் பின்னுறேன். நம்ம கட் பண்ணுற ஒயரை வந்து மேலே வச்சுக்கிட்டு பின்னுற ஒயரை அடியில் வச்சு நம்ம ஒயரு போட்டுக்கலாம். ஒயர் சாயின் பண்ணி பாக்ஸ் போடுறது இப்படி தான் நீங்கள் போடணும். நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு பாக்ஸ் போடுறதுக்கு வர்றது பின்னுறதெல்லாம் தெரியும். இப்போ வந்து நான் ஒரு பாக்ஸ் முடித்து, ரெண்டாவது பாக்ஸ் முடித்து, மூணாவது பாக்ஸ் போட போகிறேன். இப்போ அதுக்கு தான் ஒயர் சாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதே மாதிரி தான் இது நீ போட்டு முடிச்சுட்டு நம்ம கூட எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நான் இந்த கூடை சொருகாமல் அப்படியே பின்னாக்கில் நான் போட்டுட்டேன். சொருகலை ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நான் வீடியோலாம் போட்டு விட்டுருக்கேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஃபினிஷிங் சொருகிறது நீங்கள் போட்டுக்கலாம். என்னோடய வீடியோலாம் போய் பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம்.
சின்ன கூடை வேணுங்கிறவங்களும் நீங்கள் போய் பார்த்து என்னோடய வீடியோவில் சின்ன கூடைலாம் போட்டுக்கிட்டுருக்கேன், பெரிய கூடை போட்டுக்கிட்டுருக்கேன், நார்மல் நாட்டு கூடை போட்டிருக்கேன், சிவன் கான் நாட்டு கூடை போட்டிருக்கேன், எல்லா கூடையுமே நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் டிஎஸ்கே சேனல் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஃபினிஷிங் பண்ணிவிட்டு ஃபினிஷிங் வீடியோ போடலை, நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் கூட நான் ஃபினிஷிங் பண்ணாமல் அப்படியே தான் கூட விட்டு காமிச்சிருக்கேன். ஒரு ஃபினிஷிங் பண்ணிவிட்டு கைப்பிடி போட்டு உங்களுக்கு கூட காமிக்கிறேன், போட்டு விட்றேன், கைப்பிடி போட்டு விட்றேன். இப்போ நீங்கள் கூட ஃபினிஷிங் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். கூட நல்லா வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இந்த கூட வேணுங்கிறவங்க நீங்கள் தாராளமாக போட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கூட முடிச்சுட்டு பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.